நாங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கிறோம், மேக்கப் போட்டுக்கிறோம், ரோஸ் பவுடர் போட்டுக்கிறோம்னு சொல்றதுக்கு நீ யாரு? உன் வீட்டு பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தா வருவாங்களா மேக்கப் போட்டுக்கணும்? இந்த மாதிரி பண்றது ரொம்ப கீழ்த்தரமான விஷயம். டிஎம்கே இப்ப பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சாரம் ஆரம்பிச்ச முதல் நாளே துரைமுருகன் மகன் அனாவசியமான அவதூற வார்த்தையில பெண்களை இழிவா பேசியிருக்காரு. இவங்க கொடுக்கற 1000 ரூபாய் மகளிர் ஊக்கத்தொகைய நாங்க கேட்டோமா? யாராவது கேட்டோமா? நீயா கொடுக்கறன்ன? நீயா கொடுத்துட்டு வந்துட்டு 1000 ரூபாயில நாங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கிறோம், மேக்கப் போட்டுக்கிறோம், ரோஸ் பவுடர் போட்டுக்கிறோம்னு சொல்றதுக்கு நீ யாரு? உன் வீட்டு பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தா வருவாங்களா மேக்கப் போட்டுக்கணும்? நாங்க கொடுக்குறோம் 1000 ரூபாய் பொதுமக்களு. உன் வீட்டு லேடிஸே எங்க கிட்ட அனுப்பு, மேக்கப் போட்டு நாங்க ரோஸ் பவுடர் லிப்ஸ்டிக் போட்டு நாங்க அனுப்புறோம் 1000 ரூபாய்க்கு, சரியா? நீ யாரு என்ன? எங்க வீட்டு காசை எடுத்து நீ 1000 ரூபாய் கொடுக்குற பொதுமக்களுக்கு, நீ உன் சொந்த காசை எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்ற 1000 ரூபான்ட்டு எந்த வார்த்தையில பேசுற? எந்த தைரியத்துல நீ பேசுற பொதுமக்களை? நாங்க ஓட்டு போட்டு நீ ஜெயிச்ச, எங்களுக்கு நீ 1000 ரூபாய் ஃப்ரீ பஸ்ல ஓசி பஸ்ல வரும் அப்படின்னு சொல்றது யாரு? நாங்க ஒரு நாளைக்கு பியூட்டி பார்லர் போனாலே 2000 ரூபாய் செலவு பண்ணுவோம். 1000 ரூபாய் எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனா 1000 ரூபாய் 5000 ரூபாய் கிட்ட செலவு பண்றோம் நாங்க. நீ யாரு 1000 ரூபாய் ரோஸ் பவுடர் லிப்ஸ்டிக் போடுற சொல்றதுக்கு நீ யாரு? அதுக்கு நீ தகுதியானவனா? ஃபர்ஸ்ட் நீ சொல்றதுக்கு யாரு? நீ ஏரியா பக்கம் வா, உனக்கு நான் ரோஸ் பவுடர் போட்டு விடுவேன், லிப்ஸ்டிக் போட்டு விடுவேன், மேக்கப் ஃப்ரீயாவே போட்டு விடுறேன். நீ யாரு சொல்றதுக்கு? எங்களை அவதூறா பேசுறதுக்கு நீ வந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நீ ஓட்டே வாங்கவே முடியாது. டோட்டல் தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்க வாய்ப்பே கிடையாது டிஎம்கே. அது எங்க வேணாலும் பொதுமக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்றது ரொம்ப கீழ்த்தரமான விஷயம். டிஎம்கே ஆள் ஒருத்தரால மட்டும்தான் இது முடியும், வேற யாராலையும் முடியாது பேசுறதுக்கு. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.